அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பட்டியில் மூணாவது இடம், கரெக்டா? மூணாவது இடத்துல அண்ணனோட பேர் இருக்கும், அவர் கணபதி ராஜ்குமார். அவர் பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம், உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் அமுக்கி ஒரு போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. மோடிக்கு வேட்டு வச்சா அவருமா வேணாமா? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், போன முறையை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம். அனைத்து கருத்து கணிப்புகள் எல்லா சர்வேலையும் வந்துருச்சு, எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. 39 தொகுதி தமிழ்நாட்டில், 39க்கு 39 தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதினு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வாக்கு வித்தியாசம் மட்டும் அதிகமாக இருக்கணும். இருந்தாலும் நம்முடைய கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு சாதனைகளை, பணிகள் செஞ்சுருக்கிறோம். அதில் சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். பில்லூர் 3வது குடிநீர் திட்ட பணிகள் ₹800 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. கவுண்டம்பாளையம் தொகுதியில் ₹1000 கோடி மதிப்பீட்டிலான பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையம் ₹2000 கோடி அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் விரைவில் அப்பணிகள் முழுமையாக செய்து முடிக்கப்படும். ஏர்போர்ட்மா மருதமலை முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியுடன் நகரும் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் வசதிகளுடன் செய்யப்பட்டுள்ளது. அலுவாவி சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு முதன்முறையாக ரோப் கார் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மேம்பாலங்களுடைய பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள்மா. இப்போ செய்ய போகிற பணிகள், வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்போதுமே சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அம்மா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தேர்ந்தெடுத்து வாக்களித்து நம்முடைய முதலமைச்சர் தலைவரை முதலமைச்சர் ஆக்கால உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே மோடி ஏதாவது வந்து பார்த்தாரம்மா? அப்போது நம்ம ஆட்சி பொறுப்பில் இருக்கும்பொழுது கொரோனா 2வது தொற்று 2வது அலை ஞாபகம் இருக்காமா? கிட்டத்தட்ட 6 மாதம் நம்ம அத்தனை பேரையும் வீட்டில் அடைச்சி வச்சுருந்தார். யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னார், ஞாபகம் இருக்காமா? யாரும் வேலைக்கு போகக்கூடாது, எல்லாத்தையும் இழுத்து போடுங்க, யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வேன்னு அடக்குமுறை. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணார், வந்தோடனே தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி 4000 ரூபா கோவிட் இழப்பீடு தொகை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரா? அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒன்று ஒவ்வொரு நாள் செஞ்சாருமா? முதல் வாக்குறுதி என்ன சொன்னார், பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்ணுறேன், குறைச்சாரா இல்லையாம்மா? டீசல் விலை 3 ரூபா, டீசல் அமுல் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னார், கம்மி பண்ணாரா இல்லையாம்மா? அதே மாதிரி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்ட வசதி கொடுக்குறேன்னு சொன்னார். இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம், இது வரைக்கும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்துக்கு இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் 465 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க மகளிர். நம்முடைய கோவையில் மட்டும் 10,000 கோடி முறை, கோவையில் மட்டும் 27 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறோம்ல, இப்போ இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் இருக்குல்ல, பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இதே திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. அதே போல் புதுமை பெண் திட்டம், இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா, நீங்கள்லாம் நம்முடைய தலைவருடைய ஆசை பெண்கள் படிக்க வேணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது, காலேஜுக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், மேற்படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறதுக்காக புதுமை பெண் ஒரு திட்டத்தில் அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் ஒவ்வொரு மாதமும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும்னு கடந்த 3 வருஷமாக வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமும் 3 லட்சம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெறுறாங்க. இதில் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் 14,000 மாணவிகள் மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை வாங்கிக்கிட்டு இருக்காங்கம்மா. அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டம், இது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் நம்ம தான் உருவாக்கின திட்டம், நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம், இந்தியாவிலேயே முதல் திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். எந்த மாநிலத்திலும் கிடையாதுமா, தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். நீங்கள் காலையில் பசங்களை வெறுமை இதில் அமைச்சுருவீங்க பசியோட, ஆனால் அதே நினப்பில் இருப்பீங்க, குழந்தை போனானே சாப்பிட்டானா, பசிக்குமே பசிமயக்க இருக்குமேன்னு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, உங்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அமுச்சு வைங்க, காலையில் தரமான உணவு, காலை உணவு நான் தரேன், தரமான கல்வியை நான் தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொடுத்தார். இது வரைக்கும் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 31,000 அரசு பள்ளிகளில் 18 லட்சம் மாணவர்கள் தினம் தினம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுறாங்கம்மா. இப்போ இந்த திட்டத்தை மிக சிறப்பான திட்டம்னு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அத்தனை மாநிலங்களும் இந்த திட்டங்களை விரிவுபடுத்துகிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு.
மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாநிலரசு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் கிட்டத்தட்ட 80,000 குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுறாங்கம்மா. அதே மாதிரி கடைசியாக இன்னொரு திட்டம், தலைவர் போன சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி, மகளிர் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும், கடைசியில் அதை கேட்க போறீங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார், கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தோம், கண்டிப்பாக அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1,000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுப்போம்னு தலைவர் சொன்னார். திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க, கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் சென்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தலைவர் அவருக்கு இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்கம்மா. இதில் அப்ளிகேஷன் பண்ணவங்க, விண்ணப்பித்த மகளிர் 1,60,00,000 மகளிர் விண்ணப்பித்தாங்க. அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு வருமான அட்டைலாம் பார்த்து இப்போ வரைக்கும் மாதம் மாதம் இந்த 8 மாதம் மட்டும் 15ஆம் தேதி ஆனால் மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா. இங்கே வந்திருக்க நிறைய பேருக்கு வந்திருக்கோம், கை தூங்க யார் யார் வந்திருக்குன்னு, சில பேருக்கு வரல, சில பேர் சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க, நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் இன்னும் வரலன்னு, நான் 100% வாக்குறுதி கொடுக்குறேன், அது சரி செய்யப்பட்டு இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் கண்டிப்பாக 100% தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை மாதம் 1,000 ரூபாய் தம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா. இன்னும் பல திட்டங்கள் வரணும்னா நீங்கள் நம்ம இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும், அது நம்முடைய கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா, மோடியை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னா, அந்த அந்த முதல் வெற்றி கோயம்புத்தூர்லேயும் துவங்கணும். துவங்குமா, நிச்சயம் செய்வீங்களா? அதே மாதிரிமா, நான் இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன செய்திகள் எல்லாம் சாதனைகள், என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறோம், என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கேன். 10 வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு, யார் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், இனிமேல் நீங்கள் அத்தனை பேரும் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும், சரியா? என்ன இது தெரியுதாமா, என்னது மது 29 பைசா, இதுதான் மோடிக்கு வச்சிருக்கிற புது பேர். என்னன்னு கூப்பிடுவீங்க இனிமே? பாஜக கார யாரையா பார்த்தீங்கன்னா, பிஜேபி கார யாரையா பார்த்தீங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? நான் ஏன் சொல்லிடுறேன், ஏன் 29 பைசான்னு சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு கட்டுறோமா, தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே கட்டுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கட்டுறோம்னா, வரி கட்டுறோன்னா, ஜிஎஸ்டி வரி கட்டணோன்னா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய அரசு? வெறும் 29 காசுமா. நாம் கொடுக்கறது 1 ரூபா, ஆனால் திருப்பி தர்றது 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத், பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்க 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளோ திருப்பி தராங்க? 1 ரூபாய்க்கு 3 ரூபா. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. எல்லாரும் 1 ரூபா கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா தராங்க? 7 ரூபா. பீகார் மாநிலத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா? எவன் அப்பன் வீட்டு காசை எடுத்து எவன் அப்பன் வீட்டுக்கு யார் கொடுக்குறேன்னு கேட்கணுமா வேணாமா? இந்த 29 பைசா இருக்காருல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அவர் எப்போ வந்தாலும் கோபேக் மோடின்றீங்க. இந்த எப்போவுமே அவர் வந்தால் கோபேக் மோடி. இந்த முறை என்ன சொல்ல போகிறீங்க? இந்த முறை கெட் அவுட் மோடி. முன்னாடிலாம் திரும்பி போன்னு சொன்னோம், இப்போ என்ன சொல்ல போகிறோம்? வெளில போன்னு சொல்ல போகிறோம். அது வரைக்கும் மோடி 29 பைசா சொல்கிறாருமா. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கார் எதிர்க்கட்சி தலைவர், அவரை மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் முதலமைச்சராக வேறு 4 வருஷம் இருந்தார். அவர் எப்படி முதலமைச்சரானு உங்களுக்கு தெரியும், மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிங்களா? டேபிள் சார் கடையில் பூந்து போய் அந்த அம்மா சசிகலாமா காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா சசிகலாமா காலையே வாரி விட்டார். ஞாபகம் இருக்காமா? அந்த அம்மா ஜெயிலுக்கு போகணுன்னே கேட்டார், யார் இந்த சசிகலா, நீங்களா என்ன முதலமைச்சராக்கிறீங்கன்னு பார்த்து கேள்வி கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இவர் சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல.